அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கீதா மகாத்மியம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு கதையும் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய அர்த்தமும் நான் வந்து அர்த்தம் புரியும் ஒரு கதை மட்டும் நம்ம தெரிஞ்சுனாலும் அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்காது, நம்மளுக்கு உதவிகரமாகவும் இருக்காது. அதனால் அந்த ஒரு ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய சின்ன ஒரு சம்மரின்னு சொல்லுவது அதனுடைய எளிய நடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பலன் என்ன அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சங்கராச்சாரிய அவர்கள் வந்து இயற்றிய அந்த கங்கா அந்த கீதா மகாத்மியம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு கீதையினுடைய ஒரு ஒரு அர்த்தம்ன்றது ஒரு ஓரளவுக்கு வந்து இதுதான் கீதை படிக்கிறதால என்ன புண்ணியம் எந்த என்ன பிரயோஜனம் அதெல்லாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன பயன்கள் என்ன அதை வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் நம்மளை எப்படி நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதனால் புரிய மட்டும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பயன்படுத்திங்க. முடிஞ்சால் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து கூட்டு வந்து பயன்படுத்துறது முயற்சிக்கணும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது விமர்சனங்கள் சந்தேகங்கள் ஏதாவது தான் நம்ம ஒரு டெக்னிக் முடிச்சுக்கலாம். சீக்கிரமாக நம்ம 10-15 நிமிஷம் ஸ்ரீலூபாங்கி சரணத்தமுக்கே ஜனூபாங்க.